இன்னமொரு நிகழ்ச்சி தான் இந்தியாவில் விஜய் டிவி நடாத்தி வர பாஸ் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் இந்த பிக்போஸ் சீசன் சிக்ஸ் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது பலராலும் பலவாறு எதிர்பார்க்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகெங்கிலும் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அப்படி சீசன் சிக்ஸ் வந்து களை கட்டி கொண்டு போகுது இந்த நிலையில் நேற்றைய நாளில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் இந்த சீசன் சிக்ஸ் பிக்போஸ் நிகழ்ச்சியில் நடைபெற்றது என்று சொல்லலாம் குறிப்பாக சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற நபர்களில் மிகவும் பிரபலியமாக அல்லது பெரும்பாலான ரசிகர்களை தன்வசம் ஈர்த்த ஒருவர் தான் ஜிபி முத்து அவர்கள் வெறுமனே சமூக வலைத்தளங்களில் மாத்திரம் தனது திறமையினை வழிகாட்டி வந்திருந்த ஜிபி முத்து சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டிருக்கின்றார் என்று சொல்லலாம் ஆரம்பத்தில் டிக்டோக்கில் தனது திறமையினை வழிகாட்டி வந்திருந்த ஜிபி முத்து டிக்டாக் அப்ஸானது இந்தியாவில் தடை செய்யப்பட்டதனை தொடர்ந்து அவர் யூடியூப்பில் மெதுவாக மாறுறார் அதே பாணியில் யூடியூப்பில் ஒரு சேனல் ஒன்றை தொடங்கி அதே பாணியில் நகைச்சுவை பாணியில் நிகழ்ச்சியில் அதில் பதிவிட்டு கொண்டிருந்தார் இதனால் உலகளாவிய ரீதியில் அறியப்பட்ட ஒருவராக ஜிபி முத்து காணப்பட்ட இருந்தாலும் ஜிபி முத்து தனக்கு உழவு ரசிகர்கள் இருக்கிறார்களா என்பதனை இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் அறிஞ்சிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் சோசியல் மீடியாவில் அவர் போடுற வீடியோக்குள்ளே லட்சக்கணக்கான அவர் பார்க்குறாங்க லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க இந்த தான் விஜய் டிவி இவர முக்கியத்துவத்தை அறிந்து நகைச்சுவைக்காக இவருடைய நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் அளித்து இவரை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க பல பிரயத்தனங்களுக்கு மத்தியில் தான் அவரை கொண்டு வந்ததாக அறிய முடியுது ஆரம்பத்தில் அதுக்கு உடன்படாமல் இருந்தார் என்று சொல்லியும் பின்னர் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் உடன்பட்டதாகவும் சொல்லப்படுது ஜிபி முத்து சீசன் சிக்ஸுக்குள்ளே என்டர் பண்ணதில் இருந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி சிறப்பாக களை கட்டியது என்று சொல்லலாம் அவருக்கு ரசிகர்கள் உலகளாவிய ரீதியில் பல மடங்கு அதிகரிச்சிருந்தாங்க அவரை நகைச்சுவையை பார்க்குறதுக்கு அல்லது அவருடைய அந்த வீடியோ ஷோர்ட்கட்டுகளை எடுத்து அதுகளை வந்து ரெண்டிங்காக விடுறதுக்கு சமூக வலைத்தளங்களில் பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் பிக்பாஸ் என்றாலே ஜிபி முத்து தான் என்று சொல்ல அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் நகைச்சுவைகளை எடிட் பண்ணி ரெண்டாகிக் கொண்டிருக்கிறாங்க அது வைரல் ஆகி கொண்டிருக்குது இந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக ஜிபி முத்து அவர்கள் நேற்றைய நாளில் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியிருக்கின்றார் வெளியேற்ற படவில்லை தானாக அவராக விரும்பி வெளியேறியிருக்கின்றார் காரணம் அவருடைய மகன் விஷ்ணு நோய்வு ஆய்ப்பட்டிருக்கின்றார் தற்போது வில வயதில் இருந்து இந்த பிக்ஸ் சொல்லி சொல்லியிருக்கிற ஜிபி முத்து அப்போதெல்லாம் தான் அருகில் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அருகில் இருந்தால் தான் அவன் தேர்ச்சி வருவான் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிற இந்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த முத்துவினுடைய மகன் விஷ்ணு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட புகைப்படங்களும் பலியாகி கொண்டிருக்குது அதை பார்க்கும்போது கவலையாகவும் இருக்குது மிக விரைவில் விஷ்ணு தேர்ச்சி வைத்து உடல் நலம் தேர்ச்சி விட்டு வீடு திரும்ப வேண்டும் என்று அனைவர் உலகளாவிய ரீதியில் இருக்கிற ரசிகரை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் இந்த வீடியோ வாயிலாக பிரார்த்திப்போம் மிக விரைவில் குணமடைய வேண்டும் இனிமேலாம் அப்படியான ஒரு நோய் அவருக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்ளுவோம் இந்த மகனுடைய தேக ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு ஜிபி முத்து ஒரு கைண்ட்லி ஒரு ரிக்வஸ்ட் ஒன்றை முன்வைக்கிறார் நிர்வாகத்துக்கு பிக்பாஸ் நிர்வாகத்துக்கு ஆரம்பத்தில் அவரை வழிய விடுவதற்கு உடன்பாடு இல்லாமல் தான் இருந்தது எவ்வளவு சொல்லியும் ஜிபி முத்து கேட்பதாக இல்லை உங்கள் வீட்டிலிருந்து எங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் விஷ்ணு சுகமாக இருக்கிறான் தேக ஆரோக்கியமாக இருக்கிறான் நீங்கள் நூறு நாட்களையும் பிக்பாஸ் வீட்டில் கழித்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி வீட்டிலிருந்து தகவல் அனுப்பியும் அந்த தகவலை ஜிபி முத்து கொண்டு சேர்த்தும் அவர் கேட்பதாக இல்லை என்னால் இங்கு இருக்கவே முடியாது நான் மகனை உடனடியாக போய் பார்க்க வேண்டும் நான் மகனுக்கு அருகில் இருக்க வேண்டும் உடனடியாக என்னை இங்கிருந்து விடுங்கள் என்று சொல்லி என்ன சொல்கிறது மிகவும் பணிவுடன் உடன் கேட்டுக்கொள்கிற ஒரு கட்டத்தில் இந்த ரிக்வஸ்ட்டை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க பிக்பாஸ் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு உங்களை வழியே விடுவதற்கு நாங்கள் இணங்குகிறோம் நீங்கள் எல்லாரிடமும் வாங்க சொல்லித்து வாங்க வந்து விட்டை போகலாம் என்று சொல்லி உடனடியாக ஆசனத்தில் இருந்து கிளம்பி உடனடியாக நடந்து எல்லாரிடம் சொல்லி விடைபடுற ஜிபி முத்து ஜிபி முத்து பிக்போஸ் சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு முத்துவண்டே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் பெருமதியான ஒரு நபராக திறந்த இதுவரை காலமும் முத்துவுக்காக ஜிபி முத்துவுக்காக நிகழ்ச்சியை பார்த்த உலகளாவிய ரீதியில் ஏராளம் கோடிக்கணக்கானவர்கள் என்று சொல்லலாம் ஜிபி முத்து வலியறுக்கிற இந்த நிலையில் இனி ஒரு சோவை இழந்த நிகழ்ச்சியாக மாறினாலும் அது சந்தேகத்துக்குரியதில்லை அல்லது ஜிபி முத்துவினுடைய இடத்தை இன்னுமொரு அதற்கு நிகரான ஒருவரை கொண்டு நிரப்ப போகின்றார்களான் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சி இந்த விறுவிறுப்புடன் இன்னும் நகர வேண்டும் என்று சொல்லி இன்னும் பல நாட்கள் இருக்குது தற்போதுதான் ஆரம்பித்த நிகழ்ச்சி நூறு நாட்களை அடைய வேண்டும் எனவே இன்னும் பல நாட்கள் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி அது சோவை இழக்காது விறுவிறுப்பாக போக வேண்டும் ஜிபி முத்துவினுடைய இடத்தை ஒருவர் நிரப்பும்போது போது அதை இன்னும் களை கட்டும் என்று தான் எதிர்பார்க்கிறோம் இருந்தாலும் ஜிபி முத்துவினுடைய ரசிகர்களுக்கு ஜிபி முத்து பிக்பாஸ் இருந்து வெளியேறியது மிகப்பெரும் கவலையை தோற்றுவித்திருக்கிறது கவலை அடைந்திருக்கிறார்கள் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல விஷயத்துக்காக போற அவருடைய மனபாவத்தை அர்ப்பணிப்பினை எல்லாரும் பாராட்டுகிறார்கள் தன்னுடைய குழந்தைக்கு சுகமில்லை என்று கேள்விப்பட்டவுடன் தனக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் ஒன்றும் தேவையில்லை என்னை விட்டுவிட்டால் போதும் என்று சொல்லி அடாபுடியா நின்று அடம்பிடித்து அங்கிருந்து வெளியறிக்கின்றார் ஜிபி முத்து மகன் மேல் அல்லது பிள்ளைகள் மேல் வைத்திருக்கும் ஜிபியின் முத்துவினுடைய அன்பை நாமும் மதிப்போம் ஜிபியின் குழந்தை மிக விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் தேக ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்களும் இந்த வீடியோ கூட கேட்டுக்கொள்றோம் மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சி அல்லது நல்ல ஒரு செய்தி உடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி எனக்கு என் பையனுக்கு சோமில்லாத பையன் நான் தான் சொல்லிதான் வந்தேனா இருக்கா இருக்க நாள் இருக்க முடியாது சொல்லிதான் வந்தேனா எனக்கு ரொம்ப மூச்சு முட்டது ஒரு மாதிரி மனசு சாப்பிடல ஒரு மாதிரி வருது எனக்கு சாப்பிட என்னமும் இல்லை தூக்கம் வரதுக்கு ஒண்ணு வர முடியுது எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி வருது பையனுக்கு சோகம் இல்லாத பையன் மிஷினுக்கு சோகம் இல்லாத ஆடு அவன் என்ன காணாம இருக்கணும்னு நான்